அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மாயன் காலண்டரை பேஸா வச்சு இந்த வருஷம் உலகம் அழிஞ்சிடும், அடுத்த வருஷம் உலகம் அழிஞ்சிடும்னு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் அழியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையிலேயே மாயன்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இலுமினாட்டி கதை மாதிரி துரத்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனாலும் அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இன்னும் இருக்கு. அவங்களோட கட்டிடங்கள், எழுத்துக்கள், சிலைகள்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோல மாயன்கள் அப்படின்னா யாரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் மாயன்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி அவங்கள பத்தின மர்மங்கள் என்ன அப்படிங்கறத தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாயா அப்படின்றது ஒரு கலாச்சாரம், இன்னும் கூட அது வழக்கத்துல தான் இருக்கு. மத்திய அமெரிக்காவோட மெக்சிகோ உட்பட சில நாடுகள்ல மாயா வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிற சுமார் 70 லட்சம் பேர் வாழ்றாங்க. அவங்களோட மத்தியில 31 வகையான மாயா மொழிகள் புழக்கத்துல இருக்கு. கிமு 2600 காலகட்டத்துல மாயன் நாகரிகம் தோன்றினதா வரலாற்றுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மாயன் இனத்தவர் கணிதம், எழுத்து முறை, வானியல் மாதிரியான துறைகள் எல்லாம் மேம்பட்ட அறிவோட இருந்திருக்காங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல பிற இனக்குழுக்கள் வனப்பகுதியில நாகரிகமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த டைம்லதான் மாயன் எழுத்தறிவையும் பேசும் அறிவையும் கொண்டிருந்திருக்காங்க. மிக விசாலமான நுணுக்கமான கட்டிடக்கலை மாயன் இனத்தவரோட சிறப்பா பார்க்கப்படுது. கிபி 1500 காலகட்டத்துல மாயன் நாகரிகம் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இந்த மாயா நாகரிகம் மெசோ அமெரிக்கா அப்படின்ற இடத்துல மத்திய கால அமெரிக்கா அப்படின்ற பகுதியில தோன்றியிருக்கு. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த இடம் மத்திய அமெரிக்காவோட மெக்சிகோவை உள்ளடக்குனதாகவும் இருக்கு. அந்த காலகட்டத்துல மாயா மக்கள் பிரமிப்பூட்டும் திக்கள் போன்ற பல நகரங்களை கட்டி எழுப்பினாங்க. வெவ்வேறு நகரங்கள வாழ்ந்த மாயன்கள் வாழ்ந்த பகுதிகளை வெவ்வேறு மன்னர்களும் மகாராணிகளும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டிருக்காங்க. வானத்துல நட்சத்திரங்களை படிக்கிறது, விண்ணுலக வரைபடத்தை பிரதிபலிக்கிற நகரங்களை கட்டி எழுப்புனதுன்னு இன்னும் பிரமிப்போட பாக்குற வகையிலான கட்டிடங்களை மாயன்கள் வடிவமைச்சிருக்காங்க. மழை காடுகள்ல வாழும் உயிரினங்களால ஈர்க்கப்பட்ட அவங்க விலங்குகள், தாவரங்கள், ஆவிகளோட தொடர்புல இருத்தல், இந்த மாதிரி பல வழக்கங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. மாயன் மொழி பேசுற மாயாக்கள் பல விதமான கடவுள் நம்பிக்கைகளையும் வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடவுளும் வாழ்வோட வெவ்வேறு அம்சங்களோட அடையாளமா இருக்காங்கன்னு, சில சமூகங்கள் இறைவனுக்காக விலங்குகளை படையலிடவும் செஞ்சிருக்காங்க. சில நேரங்கள்ல அது மனித பலியாவும் கூட இருந்திருக்கு. உலகம் மிகப்பெரிய ஆமை வடிவிலானதுன்னும், அது முடிவற்ற பெருங்கடல்ல நீந்தி போறதுக்கான வான்பரப்ப பேக்கப்ஸ் அப்படின்ற 4 வல்லமை பொருந்திய கடவுள்கள் தாங்கி பிடிச்சிருக்கிறதாகவும் மாயாக்கள் நம்பினாங்க. தொன்மையான மாயா காலத்துல கூட முதன்மை தொழிலா இருந்தது விவசாயம்தான். ஆனா விவசாயத்தோட நின்னு போயிடாம அந்த மக்கள் புதுசு புதுசா படைப்புகளை உலகுக்கு வழங்கினாங்க. வியப்பூற்ற வகையில பிரமீடுகள், கட்டிடங்கள், விலை உயர்ந்த பச்சை மாணிக்கக்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட அழகான பொருட்கள்லாம் மாயன்கள் நமக்காக விட்டுட்டு போனதுதான். உலகத்தோட வரலாற்றையே மாற்றியமைச்ச பூஜ்யம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மாயன்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களோட காலத்திலேயே பூஜ்யம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த பருவத்துல எந்த விதைய விதைக்கலாம், சாகுபடி செய்யலாம், அறுவடை செய்யலாம், எதெல்லாம் குறுகிய கால அறுவடைக்கு ரொம்பவே சிறந்தது, இந்த மாதிரியான கணிப்புகளை மாயன்கள் துல்லியமா கணிச்சிருக்காங்க. மாயன் மக்கள்ல மேல் கீழ்னு 2 பிரிவினர் இருந்திருக்காங்க. மேல்நிலை பிரிவினர் நாட்டை ஆள்பவராகவும் சமய தலைவராகவும் திகழ்ந்திருக்காங்க. கீழ்நிலை பிரிவினர் தொழில் செய்யும் மக்களா உழைச்சிருக்காங்க. மாயன்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடிவமைச்ச கேலண்டர் 2012 வருஷத்தோட முடிவடைஞ்சதாகவும், அதனால அதுக்கு பிறகு உலகம் அழிஞ்சிடும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு மாயன்கள் எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. அதுக்கான ஆவணங்கள் கூட இல்ல. அதுக்கு பிறகு மாயா நாகரிக காலத்துல வேளாண் பருவ கால சுழற்சிய கணிக்கிற நாள் காட்டிய பத்தியே அவங்க கணக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்றதும், அது உலக அழிவுக்கான கணிப்பு அல்ல அப்படின்றதும் ஆய்வுகள் மூலமா தெரிய வந்திருக்கு.
மெக்சிகோ பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த மாயன்கள் திடீர்னு காணாம போனதாகவும் அதனாலதான் அவங்களோட கணிப்பு சரியா இருக்கும்னு ஒரு கருத்து நிலவுச்சு. ஆனா மாயன்கள் அப்படியெல்லாம் ஒன்னும் காணாம போகல. கிபி 850 வருஷத்துல இருந்து 925 வருஷம் வரையிலான காலகட்டத்துல நவீன மாயா நகரங்கள் அந்த நூற்றாண்டு காலத்துல சந்திச்ச பெரும் வறட்சியே அந்த நகரங்கள் வீழ்ச்சி அடைய காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குவாட்டமாலா மற்றும் பெலிஸ் பகுதி பெரும்பாலும் வறட்சியால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே பல படையெடுப்புகளால மாயங்கள் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிட்டாங்க. குறிப்பா ஸ்பெயின் படையினர் ஆயிரக்கணக்கான மாயன் இனத்தவரை கொன்று குவிச்சாங்க. ஆயிரக்கணக்கானவரை மதம் மாற்றினாங்க. அவங்களோட வாழ்விடத்தை அபகரிக்கவும் செஞ்சாங்க. புகழ்மிக்க வரலாற்றையும் அழிச்சாங்க. மாயா மக்கள் வாழ்ந்த பகுதிகளை ஸ்பானிஷ் படை ஆக்கிரமிச்சதால அவங்களோட மக்கள் தொகை சரிஞ்சிச்சு. ஆனாலும் அந்த மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாலே அந்த நாகரிகம் இன்னைக்கும் கூட அவங்களோட வழி வழியா வந்த மக்களால கடைபிடிக்கப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில 31 வகை மாயா மொழி பேசும் மக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மாயன்கள் எல்லாரும் ஆதி தமிழர்களோட வம்சாவளியினர் அப்படின்ற கருத்தும் நிலவுது. மாயன் நாட்டுல பிரமிட் வடிவ கட்டடங்கள் பல இருக்கு. பிரமிட் வடிவ கட்டடம் தமிழுக்குரியதுன்னு பிரமிட் வடிவ கட்டடங்கள் குமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. கண்ணனூர், கோழிக்கோடு போன்ற ஊர்கள்லயும் இந்த பிரமிட் வடிவ கட்டடங்கள் காணப்படுது. கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில் கோபுரம் பிரமிட் வடிவமைப்பை கொண்டது. தமிழகத்துல பெரிய கோயில்கள்ல கோபுரங்கள் ஏறத்தாழ பிரமிட் வடிவம் கொண்டவையாவே இருக்கும். மெக்சிகோ நாட்டோட டாஜன் அப்படின்ற ஊர்ல இருக்கிற கோபுரம் மதுரை மீனாட்சி கோயில் கோபுரம் மாதிரி இருக்கிறதாகவும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஓகம் அப்படின்ற யோக கலை தமிழ் மண்ல பிறந்தது. இது மாயன் நாட்டிலையும் நிலவுச்சு அப்படின்னும் பத்மாசனம், கந்த பேராசனம் போன்றவற்றை அறிவிக்கும் சிற்பங்கள் அங்கேயும் இருந்திருக்குன்னும் தொல்பழந்தமிழ் கணிதத்துறை, வானியல் துறை போன்றவற்றில வல்லுநர்களா மாயன்கள் இருந்தார்கள்னும் நகரமைப்பு முறையிலையும் தமிழர் திறமை பெற்றிருந்தாங்க. மாயன்களும் இதே திறமையை கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட அடிப்படை காரணங்களால மாயன் இனத்தவர்கள் தமிழ் மரபினை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு.